பிரதமர் வந்து ஒரு மூன்று விஷயம் செய்ய வேண்டும். தமிழ்நாட்டில் வந்து ஒரு அரசியல் முன்னெடுப்பை ஒரு தீவிரமா எடுக்கணும்னா ஒரு மூன்று விஷயங்கள் செய்ய வேண்டும் அப்படின்ட்டு. இந்த மாதிரி பல விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு சமூக நல்லிணக்கத்துக்கோ இல்லைன்னா சமூக நீதிக்காகவோ இல்ல தேசிய சிந்தனைக்காகவோ இருக்கக்கூடிய இருந்த ஒரு தலைவர் அப்படின்னு பார்க்க போனா முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்கள். அதனால் அவருக்கு வந்து ஒரு தேசிய அரசியலில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கவில்லை. அதை பிரதமர் செய்ய வேண்டும் என்பது தமிழ்நாட்டுக்கு ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வா இருக்கும். அதை அவரால் வருவது மிக மிக முக்கியம். இதுல அரசியல்ல என்ன கிடைக்கும், தமிழ்நாட்டு பாஜக என்ன கிடைக்கும் என்றால் கண்டிப்பாக ஒரு தென் மாநில மாவட்டங்களில் மதுரைக்கு கீழே இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல ஈவன் டெல்டா மாவட்டங்களுக்கு கீழே தெற்காக இருக்கக்கூடிய தென் மாவட்டங்கள்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி ஏற்படும். தேவர்கள் அவர்களுடைய சமூகத்து அந்த முக்குலத்தோர்னுடைய சமூகத்தினுடைய ஆதரவு பாஜகவுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. தமிழகத்தில் இருக்கக்கூடிய பலருக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்கல, பல ஹிஸ்டாரிக்கல் லீடர்ஸ் பார்த்து நீங்க சொன்னீங்க, முத்துராமலிங்க தேவர் அவர்களும் அதற்கு ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி எல்லாம் அங்கீகாரம் கிடைக்காம இத்தனை இருந்ததற்கு என்ன காரணம்? சி, அங்கீகாரம் கிடைக்காமல் இருந்ததற்கு முக்கியமாக திராவிட அரசியல் தான் காரணம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஜாயின் பண்றது அரசியல் விமர்சகர் ஸ்ரீராம் சேஷாத்ரி சார். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன் சார். பிரதமர் மோடி அவர்கள் இந்த மந்தோட எண்ட்ல தேவர் ஜெயந்தி அதை அட்டன் பண்ண போறத செய்தி வந்திருக்கு. இதை பத்தி நான் உங்களோட முதற்கட்ட பார்வை என்ன சார்? பிரதமர் வருவதாக ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. இது வந்து தமிழக பாஜக வந்து அதற்கு ஒரு இன்விடேஷன் கொடுத்திருக்கிறதா தான் வந்திருக்கு. அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வரவில்லை பிரதமர் வருகிறாரா இல்லையாங்க, ஆனால் வர வேண்டும் என்பது என்னுடைய முக்கியமான பார்வை. இதை நான் பல மாதங்களாக பல பல நிகழ்ச்சிகள்ல சொல்லியிருக்கேன். பாஜகனுடைய மந்திரிகள் தமிழ்நாட்டுக்கு வரும்போது, குறிப்பாக நிர்மலா சீதாராமன்கள் வரும்போதோ, அண்ணாமலை அவர்கள்ட்டையோ இல்ல சில காணொலி வாயிலாக என்னுடைய அனாலிசிஸ் சொல்லும் போதோ கூட பல முறை நான் சொல்லியிருக்கேன், பிரதமர் வந்து ஒரு மூன்று விஷயம் செய்ய வேண்டும் தமிழ்நாட்டுல வந்து ஒரு அரசியல் முன்னெடுப்பை ஒரு தீவிரமா எடுக்கணும்னா ஒரு மூன்று விஷயங்கள் செய்ய வேண்டும் அப்படின்ட்டு. அதுல ஏற்கனவே ஒன்னு அவரே அவர் செய்திருக்கார். இப்போ 2021 எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்து இந்த தேவேந்திர குல வேளாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 உட்பிரிவுகளை சேர்த்து தேவேந்திர குல வேளாளர் என்று ஒரு பிரிவாக அதை அறிவித்திருக்காங்க. அரசாங்க பூர்வமாக கெசட் மூலமா அறிவிச்சிருக்காங்க. இது டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுடைய ஒரு முக்கியமான கோரிக்கையா பல ஆண்டுகளாக இருந்து வந்தது, அதை செய்திருக்காங்க. ரெண்டாவது வந்து தேவர் குரு பூஜை, தெய்வ திருமகனார் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய குரு பூஜைக்கு வந்து மோடி அவர்கள் பங்கு பெற வேண்டும், நேரடியாக வந்து பங்கு பெற வேண்டும் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயம். இது நடந்தால் இது வந்து ரெண்டு விஷயமா பாக்குறேன். ஒண்ணு, தமிழ்நாட்டு அரசியலில் தேவர் முத்துராமலிங்க தேவர் அவருக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரம் தேசிய அரசியலில் கிடைக்கவில்லை இது வரைக்கும். அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா தேசியமும் தெய்வீகம் இரு கண்களாக பாவித்த ஒரு தலைவர். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் வந்து இந்தியன் நேஷனல் ஆர்மி ஆரம்பித்த போது இங்கிருந்து போன பலர் வந்து இவருடைய ஃபாலோவர்ஸா இருந்தவங்க. அதே மாதிரி வந்து வைத்தியநாத ஐயர் அவர்கள் வந்து மதுரையில தாழ்த்தப்பட்டோருடைய கோவில் நுழைவு சம்பவம் நடந்த போது அதற்கு பாதுகாப்பை உறுதி செய்தவர். இந்த மாதிரி பல விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு சமூக நல்லிணக்கத்துக்கோ இல்லைன்னா சமூக நீதிக்காகவோ இல்ல தேசிய சிந்தனைக்காகவோ இருக்கக்கூடிய இருந்த ஒரு தலைவர் அப்படின்னு பார்க்க போனா முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்கள். அதனால் அவருக்கு வந்து ஒரு தேசிய அரசியலில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கவில்லை. அதை பிரதமர் செய்ய வேண்டும் என்பது தமிழ்நாட்டுக்கு ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வா இருக்கும். அதை அவரால் வருவது மிக மிக முக்கியம். இதுல அரசியல்ல என்ன கிடைக்கும், தமிழ்நாட்டு பாஜக என்ன கிடைக்கும் என்றால் கண்டிப்பாக ஒரு தென் மாநில மாவட்டங்களில் மதுரைக்கு கீழே இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல
ஈவன் டெல்டா மாவட்டங்களுக்கு கீழே தெற்காக இருக்கக்கூடிய தென் மாவட்டங்கள்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி ஏற்படும். தேவர்கள் அவர்களுடைய சமூகத்து அந்த முக்குலத்தோர்னுடைய சமூகத்தினுடைய ஆதரவு பாஜகவுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்களா தான் இருக்கப்படும். மூன்றாவது விஷயம், நான் பல மேடைகள்லயோ பல விவாதங்கள்லயோ பல நிகழ்ச்சிகளில் சொல்லும் போது என்னன்னா, ஸ்ரீரங்கத்துல வந்து முத்தரையர் முத்துராஜா கம்யூனிட்டியை வந்து திருப்பி அந்த அங்கீகாரம் கொடுக்க வேண்டும். ஏன்னா ஒரு காலத்துல வந்து ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள் கோவில் வந்து தாக்குதலுக்கு உட்பட்ட போது அதை காத்து நின்றவர்கள் முத்துராஜா முத்தரையர் கம்யூனிட்டி. அவர்கள் தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு கம்யூனிட்டியா இருந்தாங்க. அவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் அரசியலில் இது வரைக்கும் கிடைக்கப்படவில்லை. அந்த தேசிய அரசியலில் தேசிய அங்கீகாரம் அவருக்கு கிடைக்கப்படவில்லை. அதையும் வந்து மோடி அவர்கள் செய்ய வேண்டும். அது செய்தால் அந்த டெல்டா மாவட்டம் முதல் சதர்ன் இந்தியா, அதாவது தூத்துக்குடி திருநெல்வேலி வரைக்கும் இந்த தேவேந்திர குல வேளாளர் அப்புறம் முக்குலத்தோர் முத்துராஜா முத்தரையர் கம்யூனிட்டி இவர்களுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து ஒரு அரசியல் வாக்கு ஆதரவுன்றதை தாண்டி தமிழ்நாட்டிலிருந்து தோன்றிய சில முக்கியமான தலைவர்களுக்கு ஒரு தேசிய அங்கீகாரம் கிடைக்காமல் இருந்தது கண்டிப்பாக இதன் மூலம் நடைபெறும் அப்படிங்கிறதையும் நான் பார்க்கிறேன். சார், இப்போ அதிகாரப்பூர்வ அறிவிப்புன்னு வரலனாலும் தெர் இஸ் நோ ஸ்மோக் வித்வுட் ஃபயர் அப்படின்னு எடுத்து பார்க்கலாமா? கண்டிப்பா, இது வந்து கண்டிப்பா ஒரு அழைப்பு சென்று இருக்கிறது. இதற்கு ஒரு முக்கியமான ஒரு முன்னோட்டமாக பார்க்க போனால், மோடி அவர்களுடைய சகோதரர் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி அங்க வந்து சென்றிருக்கிறார். பசும்பொன்னுக்கு வந்து தேவரனுடைய நினைவிடத்தில் அவர் வந்து வணங்கி விட்டு சென்றிருக்கிறார். அங்கே ராமேஸ்வரத்துல வந்து அங்க ஒரு வாரம் தங்கி பல பாஜக தலைவர்களை அந்த மாவட்ட தலைவர்கள் எல்லாம் மீட் பண்ணியிருக்காங்க. தேவர் கம்யூனிட்டி முக்குலத்தோர் கம்யூனிட்டியை சேர்ந்த இன்வெஸ்டர்ஸ், அதாவது முதலீட்டாளர்களை பார்த்திருக்கிறார். பிசினஸ், அதாவது தொழில் முனைவோரை பார்த்திருக்கிறார். இதெல்லாம் போய் ஒரு கண்டிப்பாக இதனுடைய ரிப்போர்ட் கண்டிப்பாக மோடி அவர்களுக்கு போய் சேர்ந்திருக்கும். அப்படி சேர்ந்திருக்கும் போது இதை வந்து ஒரு வருவதற்கு உண்டான வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு. இது இது வந்து என்னன்னா, செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட் முக்கியமா பார்க்கப்பட வேண்டியிருக்கு. நாட் தட் பிரைம் மினிஸ்டர் வருவதற்கு தடையாக எந்த ஒரு செக்யூரிட்டி பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்றது வேற விஷயமா இருந்தா கூட, இது வந்து அந்த பசும்போன் என்பது வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த ராமநாதபுரத்துல அந்த கமுதி என்ற இடத்துக்கிட்ட இருக்கு. கிட்டத்தட்ட ஸ்ரீலங்காவுடைய பார்டர் கிட்ட இருக்கு. ஸோ அதனால வந்து இன்னும் கொஞ்சம் செக்யூரிட்டி பீஃப் அப் பண்ணணும், அதுக்கு உண்டான செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணணும். டைம் இருக்கு, கண்டிப்பா இன்னொரு 20 நாளுக்குள்ள அதெல்லாம் செய்து முடிச்சிடலாம். அது வந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் என்று எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பா வந்து தெர் இஸ் நோ ஸ்மோக் வித்வுட் ஃபயர், அதனால வந்து வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா தான் இருக்கு. இப்போ இந்த எலக்டோரல் பாலிடிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, அதிமுக இபிஎஸ் ஓபிஎஸ் ரெண்டு பேர் பிரிஞ்சதுக்கு அப்புறமா முன்னாடியே சசிகலா டிடிவி ஏடிஎம்கே விட்டு வெளியே போன போது முக்குலத்தோர் ஓட்டு வந்து பிளவுபட்டுச்சு. இன்னும் ஓபிஎஸ் தனியா போன உடனே முக்குலத்தோருக்கு ஒரு ப்ராப்பரான ஓட்டிங் கட்சி இல்லை, திமுகவுக்கு எதிர்த்து ஓட்டு போடுவதற்கு ஒரு ப்ராப்பரான கட்சி இல்லை அப்படின்னு இருக்கிற அந்த வேக்யூமை வந்து பாஜக இப்போ ஃபில் பண்றதுக்காக இந்த ஒரு முன்னெடுப்புன்னு பார்க்கலாமா? இது முன்னெடுப்பு இரண்டு விதமா, நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களுக்கு உண்டான ஒரு தேசிய அங்கீகாரம், இதுதான் நான் முக்கியமா பார்க்கிறேன். அதை வந்து ஏன்னா மோடி அவர்கள் பல தேசிய தலைவர்களுக்கு உண்டான அங்கீகாரத்தை செய்துகிட்டு வர, நீங்க வந்து பாத்தீங்கன்னா சத்ரபதி சிவாஜிலேருந்து ஆரம்பிச்சு வல்லபாய் பட்டேலேருந்து ஆரம்பிச்சு ஒரு ஒரு இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்தந்த தேசிய தலைவர்களுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்க பெறாத அங்கீகாரத்தையோ இல்லைன்னா மறுதளிக்கப்பட்ட அங்கீகாரத்தையோ திரும்ப அதை வந்து புதுப்பிச்சுக்கிட்டு வர. அப்படி பார்க்கும்போது தமிழகத்திலிருந்து சென்ற ஒரு அரசியல், ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் தலைவர், மிகப்பெரிய ஒரு சமூகத்தினுடைய தலைவர், இவருக்கு வந்து கடந்த 70 ஆண்டுகளாக வந்து கிடைக்கப்பட வேண்டிய ஒரு தேசிய அரசியல் அங்கீகாரம் கிடைக்கப்பெறவில்லை. தேசிய அங்கீகாரமே கிடைக்கப்பெறவில்லை. தமிழ்நாட்டை தாண்டி இவருக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் எங்கேயுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது இதை மோடி அவர்கள் எடுத்து செல்ல வேண்டும் என்று நினைப்பதில் தவறில்லை. ஏன்னா அது வந்து அவர் வந்து பல தலைவர்கள் செய்துட்டு இருக்கார், அதனால் இது இதை செய்வதில் நினைப்பதற்குண்டான வாய்ப்பு உண்டு. அதை தாண்டி வாக்கு அரசியல், ஏன்னா பாஜக ஒரு கட்சின்னு பார்க்கும்போது அவர்கள் வந்து அரசியலும் வாக்கு அரசியலையும் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார்கள் அப்படின்றும் நம்ம பார்க்கணும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு
சசிகலா அண்ட் ஓபிஎஸ் இருந்திருந்தால் கூட இவர் அதை செய்திருப்பார் நினைக்கிறேன். ஏன்னா வந்து பாஜகவுக்கு வேணுங்கிற ஒரு தேவை. நம்ம தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா ஒரு நாலு டாமினன்ட் கம்யூனிட்டி, பொலிட்டிக்கலி நாலு டாமினன்ட் கம்யூனிட்டி, ஒன்று தேவர், இன்னொன்று நாடார், அப்புறம் வந்து உங்களுக்கு கவுண்டர் மற்றும் வன்னியர். இந்த நீங்க வந்து இந்த தாழ்த்தப்பட்ட அந்த சமூகத்தை தவிர்த்து நீங்க வந்து ஒரு கம்யூனிட்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாலு கம்யூனிட்டி உங்களுக்கு ஸ்ட்ராங், பொலிட்டிக்கலி வெரி ஸ்ட்ராங் கம்யூனிட்டி. ரெப்ரசன்டேஷன் இருக்கு ஒரு ஒரு கட்சியிலையும், அதுக்கு அவர்களுக்கு உண்டான ஒரு பங்கு இருக்கு. அப்படின்னு பார்க்கும்போது பாஜகவுக்கு ஒரு தேவர் இனத்திலேருந்து ஒரு பங்கு வேண்டும். ஆனா கவுண்டர் இனத்திலேருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அண்ணாமலை அவர்கள் இருக்கிறாங்க, சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருக்கிறாங்க, நாடார் சமூகத்திலேருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருக்காங்க, தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க இப்போ கவர்னரா இருந்தாலும் அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஒரு தலைவர்ன்ற ஸ்டேச்சர்ல வரும்போது ஒரு தேவர் சமூகத்திலேருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்காங்களே தவிர ஒரு பெரிய அளவுல அவருக்கு ப்ராமினா இல்ல. இவர் தேவர் சமூகத்திலேருந்து ஒரு டக்குன்னு பேர் ஞாபகம் வர மாட்டேன். தேவர் சமூகம் தானே சார் நயினார் நாகேந்திரன். ஆனா அவர் வந்து இதுல இருந்து வந்தவர், அதிமுக இருந்து வந்தவர். கருப்பு முருகானந்தம் அவர்கள் இருக்காங்க, அவங்களும் தேவர் சமூகத்தை சார்ந்தவன் தான் நினைக்கிறேன், இஃப் ஐ எம் நாட் ராங். அதை தாண்டி உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சமூகத்தினுடைய ஒரு ஆதரவுன்றது அங்க இல்ல. வன்னியர் சமூகத்துக்கு அந்த மாதிரி ஒரு ஆதரவு தேவை, அதுவும் இல்லை. அதனால இந்த வேக்கம் ஃபில் பண்ணுவதற்காக கண்டிப்பாக இந்த நான்கு சமூகத்திலிருந்து உங்களுக்கு வந்து ஒரு மாட்சிமை மிக்க தலைவர்கள் பாஜகவுக்கு தேவை என்று நினைக்கக்கூடிய நிலைமையில இப்ப நீங்க வந்து இந்த தேவர் பூஜையில கலந்துக்கிறதுல அவர் ஆர்வம் காட்டுவதாக நான் நினைக்கிறேன். இதை தவிர தமிழகத்தில் ஒரு முக்கியமான ஒரு அரசியல் திருப்பங்களை எடுத்துக்கொண்டு வர வேண்டும் என்று நட்டா, அமித்ஷா அண்ட் மோடி அவர்கள் கண்டிப்பாக ஒரு ஃபோக்கஸ் வச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து வெஸ்ட் பெங்காலுக்கு அடுத்து இந்த சமீபத்தில் நடந்த ஹைதராபாத்தில் நடந்த தேசிய செயற்குழு கூட்டத்தில் கூட அவர்கள் என்ன சொன்னாங்க நெக்ஸ்ட் தெலுங்கானா அண்ட் சப்சிக்வெண்ட்லி தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் தெலுங்கானா நெக்ஸ்ட் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு வாசகத்தை பிரதமர் அவர்கள் வச்சாங்க. ஏன்னா தெலுங்கானால மிகப்பெரிய அளவில் அவர்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்றாங்க, அதே மாதிரி தமிழகத்திலையும் ஒரு மிகப்பெரிய அளவில் கான்சென்ட்ரேட் பண்றாங்க. இது கண்டிப்பா வந்து அரசியல்ல ஒரு வேக்கம் இருக்கு. கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய மறைவுக்கு பிறகும், ஜெயலலிதா அவர்களின் மறைவுக்கு பிறகும் திமுக ஒரு மிகப்பெரிய வெற்றியை 2021 பெற்றிருந்தாலும், 2019 ஒரு வெற்றியை பெற்றிருந்தாலும் கூட இந்த மார்ஜின் ஆஃப் ஓட் ஷேர் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி, 3% தான் ஓட் ஷேர் டிஃபரன்ஸ் ஃபார் இதுல 2021. அப்படி இருக்கும்போது இது அப்படியே ஒரு பெரிய அளவுல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி விடலை. அதனால வந்து இங்க ஒரு அரசியல்ல ஒரு பெரிய தாக்கம் ஏற்படுத்தக்கூட வேண்டும் என்றால் இந்த சமூகத்தினுடைய ஆதரவு அவசியம் என்று பிரதமர் கருதுகிறார், ஜே.பி. நட்டா அவர்கள் கருதுகிறார், சாணக்கியரான அமித்ஷா அவர்கள் கருதுகிறார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதுல வந்து முக்கியமா அண்ணாமலை அவர்களுடைய கிரவுண்ட் அசஸ்மெண்ட் கண்டிப்பாக நாங்கெல்லாம் ரெப்ரசென்ட் பண்ணிருக்கோம். என்னுடைய பேரை சேர்த்துக்கிறேன், நூற்றுக்கணக்கான பேர் இந்த ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க, இதை செய்ய வேண்டும் அப்படி என்று. இந்த முத்தரையர் முத்துராஜா கம்யூனிட்டியை பத்தியும் வந்து அண்ணாமலை அவர்களிடம் நான் எடுத்துக்கொண்டு சென்றிருக்கிறேன், பலமுறை சொல்லியிருக்கிறோம். அவர்களும் வந்து அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவர்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் நடக்கும் என்று நம்புகிறேன். அப்படியாக பார்க்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓபிஎஸ்இ அண்ட் சசிகலா அவர்கள் இல்லாத அந்த அரசியல் தலைமை இல்லாத ஒரு தேவர் சமுதாயத்துக்கு பாஜக கண்டிப்பாக ஒரு இடமாக அமையும், அதுல மாற்று கருத்தே இல்லை. சொல்லப்போனா ஓபிஎஸும் சசிகலாவும் சேர்ந்து ஒரு கட்சியை ஆரம்பித்தாலோ, ஒரு இயக்கத்தை இயக்கத்தில் சேர்ந்தாலோ, அவர்கள் மோடி அவர்களுடைய ஆதரவாக தேர்தலில் மோடி பாஜகவுக்கும் மோடிக்கும் ஆதரவாக இருப்பார்கள் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. இபிஎஸ் அவர்களும் இப்போதைக்கு வந்து உங்களுக்கு இந்த கூட்டணி கண்டிப்பாக தொடரும் என்றுதான் நான் எதிர்பார்க்கிறேன். அதை வந்து அவர் வந்து விலக்கிட்டு போக மாட்டாருன்னு தான் நான் பார்க்கிறேன். அப்படியே இருந்தாலும் இந்த ஒரு 2024 ஒரு கூட்டணி அமையும் போது பாஜக வந்து அதிமுகவோட ஒரு ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வரும். சில கட்சியினரை நான் பார்த்து கொள்கிறேன், என்னுடைய பிஜேபியினுடைய சீட் சேர்ல இருந்தோ இல்லை என்னுடைய சிம்பல்லையோ நிக்க வச்சுக்கிறேன், ஆனா வந்து நீங்க அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க கூடாதுன்ற மாதிரி ஒரு என்டிஏக்குள்ள ஏஎம்எம்கேயும் ஓபிஎஸ் வந்து வெளியே சென்று புதிதாக ஒரு இயக்கம் ஆரம்பித்தால் ஓபிஎஸ்யும் எடுத்துக்கொண்டு வருவார்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன்.
அப்படியாக ஒரு கூட்டமைப்பாக தான் இந்த 2024 ஒரு கூட்டணி அமையும் என்று தான் எதிர்பார்க்கிறேன். அதற்கு உண்டான காய் நகர்த்தலாகவும் இது முக்கியமா நடைபெறும். சார், இதற்கு முன்னாடி நடந்த உள்ளாட்சி தேர்தலில் திருநெல்வேலி இந்த சைடில் வந்து சில சீட்ஸ் வந்து பிஜேபி ஜெயிச்சிருந்தாங்க. அவங்க 2021 எம்எல்ஏ சீட்டே ஜெயிச்சிருந்தால் கூட அது அதிமுக கூட்டணியும் அவங்களோட ஹெல்ப்போட ஜெயிச்சாங்கன்னு சொல்லலாம். ஆனால் தனியாகவே நின்று உள்ளாட்சி தேர்தலில் ஜெயிச்சிருந்தாங்க. ஸோ அந்த ஓட்ஸ் வந்து லைட்டாக இந்த பக்கம் டிரான்ஸ்ஃபர் ஆக ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லலாமா பிஜேபி பக்கம்? அதாவது உள்ளாட்சி தேர்தல் போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஈவன் 2021 தேர்தலே கூட இந்த தேவேந்திர குல வேளாளர்னுடைய ஓட்டுகளை மிகப்பெரிய அளவில் கவர்ந்திருக்கணும், அதை செய்ய தவறியது பாஜக. உள்ளாட்சி அமைப்பு தேர்தலில் அது ஒன்று கண்டிப்பாக வந்திருக்கு. திருநெல்வேலி பக்கத்துலலாம் அந்த தேவேந்திர குல வேளாளர் ஓட்டுகள் நிறையா வந்திருக்கு பாஜகவை சார்ந்து. தேவர்கள் ஓட்டு வந்து கொஞ்சம் அந்த அளவுக்கு வந்து ஒரு ப்ராமினெண்ட்டாக பாஜகவுக்கு வந்ததாக தெரியவில்லை. உள்ளாட்சி தேர்தலையும் கூட ஒரு ப்ராமினெண்ட்டாக வந்ததாக ஒரு தகவல் வந்திருக்கும் கொஞ்சம், பட் ஆனால் பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பிக் டெக்டானிக் ஷிஃப்டாக மாறினதாக இன்னும் தெரியல. அந்த ஷிஃப்ட் வருவதற்கு 2024 வரத்துக்கு முக்கியமான ஒரு இது வரும். ஏன்னா ஒன்ஸ் அகெயின் தேவரையா அவர்களுடைய முக்கியமான ஒரு குறிக்கோள் என்ன, தேசியம் அண்ட் தெய்வீகம். இங்க தமிழ்நாட்டில் இப்ப அந்த ஆன்மீகத்துக்கு எதிரான ஒரு அரசு நடக்கிறது, அதுவும் ஹிந்து ஆன்மீகத்துக்கு எதிராக ஒரு அரசாங்கம் நடக்குது. திமுகன்ற கட்சி வந்து ஒரு ஹிந்து கட்சி, இந்துக்களுக்கு எதிரான ஒரு கட்சியாக இருக்கு. தேசியத்துக்கு தேசிய தன்மையாக இல்லாத ஒரு கட்சியா இருக்கு. நான் வந்து தேசியத்துக்கு எதிராக சொல்ல மாட்டேன், தேசியத்துக்கு எதிராக சொன்னா உடனே ஆன்டி நேஷனல் கிடையாது, ஒரு தேசிய தன்மைக்கு எதிராக ஒரு கட்சியாகவும் ஆட்சியாகவும் இருந்துட்டு இருக்காங்க. இன்னும் அந்த பிரிவினை பேசுவது, தமிழ்நாட்டுக்கு என்றால் தனியாக கேட்பது, சிலதெல்லாம் அந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து இன்னும் நடந்துட்டு இருக்கு. மொழி அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. எப்பப்பெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு தர்ம சங்கடம் வருதோ உடனே ஒரு மொழி திணிப்பு பிரச்சனை, மொழி அரசியல் செய்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரியாக இருக்கும்போது அந்த தேசிய சிந்தனையோடு இருக்கக்கூடியவர்கள்லாம் ஒன்று சேரணும் அப்படிங்கிற பார்க்கும்போது கண்டிப்பாக தேவர் சமூகம் வந்து ஒரு தேசிய சிந்தனையோடு இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு தான் ஒன்று சேரணும்னு எதிர்பார்க்கும் போது அதற்கு பாஜக வந்து ஒரு நல்ல ஒரு ஆல்டர்னேட்டாக அமையும், நல்ல ஆப்ஷனாக அமையும். அதுல வரும்போது இந்த 2024 ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு அரசியல் மாற்றம் இது நடக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். 2021 இல்லைன்னா அது சப்சிக்வெண்டா நடந்த ஒரு உள்ளாட்சி தேர்தலையோ இந்த தேவர் சமுதாயம் ஒரு மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த பாஜகவை நோக்கி சென்றதாக பார்க்கவில்லை. 2021 தேர்தலிலே கூட கூட்டணி இருந்ததுனாலையும் ஓபிஎஸ் அவர்கள் இருந்தனாலையும் இருந்தது, இருந்தாலும் ஏஎம்எம்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 5% ஓட்டு, 3-5% ஓட்டு வந்து பல இடங்கள்ல தென் மாவட்டங்கள்ல எடுத்துக்கிட்டு போனாங்க. அப்போ வந்து அவர்கள் வந்து இந்த தேசிய சிந்தனையோட நீரோட்டத்தோட கலக்காம இருந்தாங்க. ஏன்னா அது வந்து மாநில தேர்தல் இருந்தனால. இப்போ வந்து இந்திய அரசாங்கத்துக்கான உண்டான தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல்னு வரும்போது அந்த தேசிய சிந்தனை தான் தலை தோங்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கிறேனே தவிர, மாநிலத்துக்கு உண்டான ஒரு பிரச்சனையாக மட்டும் பார்க்கப்படாமல் இந்திய தேசியத்துக்கு உண்டான ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படும் போது அவர்கள் வந்து பாஜக பக்கம் வருவதற்குண்டான வாய்ப்புகள் மிக அதிகம். அதற்கு உண்டான சில ஸ்டெப்ஸ் எல்லாம் தான் இந்த மாதிரி வந்து தேவர் ஜெயந்தியில கலந்து கொள்வது. இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஸ்டாலின் அவர்கள் தேவர் ஜெயந்தியில கொடுக்கப்பட்ட விபூதியை வந்து நெற்றியில் இட்டுக்கொள்ளாமல் அப்படியே கீழே போட்டு போனார். இதெல்லாம் வந்து தேவர் சமூகத்துக்கு பலருக்கு வந்து கோபம் உண்டான விஷயம். ஆனா வந்து மோடி அவர்கள் அப்படி செய்ய மாட்டார். நேத்தி கூட நம்ம பார்த்தோம், உஜ்ஜயின்ல வந்து அவர் வந்து எந்த விதமான ஒரு பூஜைகள் செய்தாருன்ட்டு அவர் இங்க வரும்போது அதற்குண்டான மரியாதையும் அங்கீகாரத்தையும் வந்து எந்த விதத்திலையும் விட்டு கொடுத்துக்க மாட்டார். அவருக்கு தமிழ்நாட்டுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு அளப்பரிய விதமான ஒரு ஒரு ஈர்ப்பு வந்து கண்டிப்பா அதை வந்து இங்க வரும்போது அந்த மரியாதையை இன்னும் மேம்படுத்த செய்வார். அப்படி செய்யும் போது இந்த சமூகம் பாஜக பக்கம் வரும் என்பதில் ஐயமில்லை. சார், நீங்க தேவேந்திர குல வேளாளர்கள் ஓட்டு ஒரு உள்ளாட்சி தேர்தலில் ஓரளவுக்கு வந்ததுன்னு நீங்க சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் தேவர்களுக்கும் ஒரு ஹிஸ்டாரிக்கல் எனிமிட்டி ஒன்று இருக்கு. அப்படி இருக்கும்போது ரெண்டும் ஒரே பாஸ்கெட்ல, ஒரே கூட்டணிக்கு, ஒரே பாஜகவிற்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதுதாங்க வந்து பாஜகனுடைய ஒரு பிக்கஸ்ட் பியூட்டி. நீங்க வந்து உத்தரப்பிரதேசில எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கலாம். நான் எதுக்கு உத்தரப்பிரதேச உதாரணமா சொல்றேன்னா, உத்தரப்பிரதேசில் மேல் சாதியினர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தாக்கூர் வம்சங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மேல் சாதியினர் ஒரு பக்கமாக ஓட்டடிப்பார்கள். அவர்கள் முக்கியமாக பாஜகவுக்கு ஓட்டளிக்கக்கூடிய சமூகமாக இருப்பார்கள். ஆனால் 2012 முதல் அந்த இது பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய தலித் சமுதாயம், அதாவது தாழ்த்தப்பட்டவர்கள் எஸ்சி எஸ்டி சமுதாயம் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து பாஜகவுக்கு ஒரு ஓட்டு வங்கியாக மாறித்து, ஓபிசி வந்து ஒரு மிகப்பெரிய ஓட்டு வங்கியாக மாறித்து. ஸோ பாஜக வந்து அங்க இருக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு சமூகத்துக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் கிடைக்குமே தவிர, அட் த சேம் டைம் மோர் அது எதிர்ப்பு எதிர் முனையில் இருக்கக்கூடிய சமூகங்கள் ஒன்று சேர்ந்து வேலை செய்வதை பாஜக பல இடங்கள்ல செய்திருக்கு. பீகார்ல செய்திருக்காங்க, உத்தரப்பிரதேசில செய்திருக்காங்க. ஸோ அப்ப தமிழ்நாட்டுல வரும்போது அது ஒரு சாதிக்கு உண்டான ஒரு கட்சியாக இல்லாமல் அனைத்து மக்களுக்கும் உண்டான ஒரு கட்சியாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும் போது, அதே நம்ம தென் மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா தேவேந்திர குல வேளாளர்களையும் அவர்கள் அரவணைப்பார்கள், தேவர் சமூகத்தையும் முக்குலத்தோர் சமூகத்தையும் அரவணைப்பார்கள். இது இருவரும் ஒரே இடத்துல இருந்து வேலை செய்யக்கூடிய ஒரு திறமை ஒரு செய்ய முடியும் என்றால் அது பாஜகவினால் ஒன்றிதான் செய்ய முடியும், தவிர வேற யாராலும் செய்ய முடியாது. இது நீங்க வேர்ல்ட் அளவுலயும் எடுத்து பாருங்க. இஸ்ரேலோடையும் நம் மிக தோழமையோடு இருக்கும், மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸோடையும் தோழமையோடு இருக்கும். இது வந்து பயங்கர கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு இடம். நீங்க பாத்தீங்கன்னா நீங்க முந்திலாம் வந்து நீங்க வந்து இந்த கோல்டு வார் சீசன்லனா நீங்க இதர் வந்து ரஷ்யா பக்கம் இருக்கணும், இல்லைன்னா வந்து வெஸ்டர்ன் வேர்ல்டு பக்கம் இருக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா இருவரோடும் நாம் வந்து சமமாக இருக்கோம். ஒரு பிரான்ஸ் ஜெர்மனியோடையும் நம்ம வந்து சமமான ஒரு ராஜரீக உறவுகள் வச்சிருக்கோம், ரஷ்யாவோடையும் அதே மாதிரி ஒரு சமமான ராஜரீக உறவுகள் வச்சிருக்கோம், இஸ்ரேலோட ஒரு மிகப்பெரிய ஒரு நட்பு உறவு இருக்கு. அதே சமயம் சவுதி அரேபியா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் போன்ற வட உங்களுக்கு அந்த மத்திய கிழக்கு மத்திய ஆசிய கண்ட்ரிஸோடையும் மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸோடையும் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய நட்பு நட்போடு இருக்கும். அது வந்து ஒன்லி ஆப்டர் மோடி வந்து 2014 மோடி வந்த பிற்பாடு தான் சாத்தியமாச்சு. இல்லைன்னா நம்ம இதர் ஒரு பக்கம் இருப்போம், இன்னொரு பக்கத்தை வந்து கண்டுக்காம இருந்துருவோம். இஸ்ரேல வந்து நம்ம ஒரு மிகப்பெரிய அளவுல தோழமையாக நம்ம நினைக்கவே இல்லை 2014 முன்னாடி. ஆனால் இது செய்ய முடியும் என்று செய்து காட்டியவர் மோடி அவர்கள். அதனால வந்து அவரால் வந்து இந்த மாதிரி எதிர் துருவத்தில் இருக்கக்கூடிய சமூகங்கள், எதிர் துருவத்தில் இருக்கக்கூடிய ஜாதி அமைப்பினரோடையும் அவர்களை அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு ஆற்றல் மோடி அமித்ஷா நட்டா அவர்களுக்கு உண்டு, அண்ணாமலை அவர்களுக்கும் அது உண்டு என்று நான் வந்து மிக ஸ்திரமாக நம்புகிறேன். அதனால இதனால ஒரு கான்ஃபிளிக்ட் வராது. ஏன்னா இவர்களை ஒன்றிணைத்து அவர்களுக்கு இருவருக்கும் வேண்டுவதை செய்யக்கூடிய அளவுக்கு மோடி அமித்ஷா அவர்களுக்கு வந்து ஒரு அந்த சாணக்கிய தந்திரம் உண்டு என்பதை நான் வந்து ஆணித்தரமாக நம்புகிறேன். சார், நீங்க முன்னாடி சொன்னீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு 4 பவர்ஃபுல் கம்யூனிட்டிஸ் நீங்க சொன்னீங்க. ஆல்ரெடி கவுண்டர் கம்யூனிட்டி கிட்ட ஒரு நல்ல ரீச் அவுட் பிஜேபி கிட்ட இருக்கு, நாடார் கிட்டையும் ஒரு நல்ல ரீச் அவுட் வந்திருக்கு, குறிப்பாக ஹிந்து நாடார் சமூகத்துக்கிட்ட. அதற்கு பிறகு இப்போ தேவர்கிட்டையும் அவர்கள் ரீச் அவுட் பண்ணும்போது ஒரு தனியாக நிற்கிறதுக்கான ஒரு பொட்டன்ஷியல் நோக்கி அவங்க போறாங்கன்னு சொல்லாம இது எல்லாமே ஒன்று சேர்க்கிறாங்க அப்படிங்கும்போது 2024 கண்டிப்பாக தனியாக நிற்பார்கள் என்று நான் நினைக்கவில்லைங்க. ஏன்னா அப்படி நின்றா அது திமுகவுக்கு மிகப்பெரிய சாதகமாக மட்டும்தான் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு ஒன்று எடுத்துப்போம். தனியாக நிற்கக்கூடிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுது. இரட்டலை சின்னத்தினுடைய கேஸ் இன்னும் சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு. அது வந்து அதன் மூலமாக எலெக்ஷன் கமிஷன் அந்த எப்படி நம்ம வந்து சிவசேனானுடைய சின்னத்தை முடக்கினார்களோ அப்படி ஒரு இரட்டலை சின்னத்தை முடக்கக்கூடிய நிலைமை வந்தது என்றால் இந்த முறை திமுக ஸ்வீப் 40 out of 40 சீட்டோட சொல்ல மாட்டேன், 50% ஓட்டுகளுக்கு மேல வாங்கி ஸ்வீப் பண்ணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துடும். அதனால வந்து கண்டிப்பாக இந்த முறை வந்து தனியாக பாஜக நின்று அந்த ஒரு சோதனையை செய்யாது என்பது என்னுடைய அபிப்பிராயம். அதே மாதிரி வந்து 2 அதிமுக தரப்பினரையும், இன்ஃபேக்ட் 3 அதிமுக தரப்பினர், சசிகலா தினகரன், ஓபிஎஸ், இபிஎஸ் இவர்களை தனித்தனி குழுவாக இருந்தாலும் அரவணைத்து கொண்டு ஒரு NDAக்குள்ள எடுத்துக்கொண்டு வருவார்கள் என்று பிஜேபி பாஜக எடுத்துக்கொண்டு வரும் என்று நான் வந்து மிக உறுதியா நம்புறேன். அது நடந்தால்தான் உங்களுக்கு வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 25 முதல் 25 எம்பிக்கள் வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்ததாக அமைய முடியும். அஸ்யூமிங் டிஎம்கேனுடைய இந்த கூட்டணி ஸ்திரமாக அப்படியே இன்டாக்டா இருக்கும்ன்ற பட்சத்தில் இது ஒரு சாத்தியம். ஏன்னா சீமான் அவர்களும் கமலஹாசன் அவர்களும் தனியாக நிற்பது வந்து திமுகவுக்கு சாதகமாக தான் பார்த்துருக்கோம் கடந்த 2 தேர்தலையும், எஸ்பெஷலி 2021 தேர்தலில் பார்த்தீங்கன்னா அது வந்து திமுகவுக்கு சாதகமான அம்சமாக தான் பார்த்துருக்கோம். தவிர அதனால அவர்கள் இருக்கும்போது
அவர்கள் இருவரும் தனியாக களம் காணும் பட்சத்தில், உங்களுக்கு டிஎம்கேனுடைய கூட்டணி எதுவும் சிதறாமல் இருக்கும் பட்சத்தில், எதிர்த்தரப்பில் பாஜக தலைமையில் ஒரு வலுவான ஒரு கூட்டணி உண்டானால் கண்டிப்பாக அது வந்து ஒரு மாற்றத்துக்கு உண்டான அரசியலை ஏற்படுத்தும். ஒரு 20-25 எம்பிக்கள் முதல் அதற்கு மேலாக பாஜக வெற்றி பெறுவதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாகும். அதனால வந்து தனியாக களம் காண மாட்டார்கள். 26 சாத்தியம் இருக்கலாம், ஆனா அதுவும் வந்து செய்தார்கள் என்றால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் விமர்சகராக இன்றைய பார்வையில், இன்றைய பாஜகனுடைய ஓட்டு சதவிகிதத்தை வைத்து பார்க்கும் பட்சத்தில், இன்றைக்கு மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு வரவேற்பை வைக்கும் பார்க்கும் பட்சத்தில், 2026 தனியாக களம் காண்டு அதுல இருந்து ஒரு 30-40 சீட் வின் பண்ணுவது, எம்எல்ஏ சீட் வின் பண்ணுவது என்பது மிக மிக கடினமான ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது 2026 அவர்கள் வந்து தனியாக இருப்பாங்களாம் தெரியல. ஆனா ஏன் இதெல்லாம் வந்து செய்யறாங்க, இந்த நாடார் சமூகம், கவுண்டர் சமூகம், மற்றும் தேவர் சமூகத்துக்கு உண்டான ஒரு ஈர்ப்பை செய்கிறார்கள் என்றால், நான் சொன்ன மாதிரி திமுகனுடைய வலுவான கூட்டணியை எதிர்கொள்ள வேண்டும் என்றால் எதிர்த்தரப்பில் மிக வலுவான ஒரு கூட்டணி இருக்கணும். அந்த ஃப்ராக்சர்டு டீம் இருக்கும் பட்சத்தில், 5-6 முனை தாக்குதல முனை போட்டியாக இருக்கும் பட்சத்தில், அது சாதகம் திமுகவுக்கு தான் அமையும். அதை பாஜக கண்டிப்பாக உணர்ந்திருக்கும். அதை உணர்ந்ததுனால்தான் அதனால வந்து அவர்கள் எல்லாரையும் கூட்டமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக வந்து அது இந்த ஒரு எலெக்ஷனை வந்து எதிர்நோக்கும். அப்படி எதிர்நோக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இந்த சமூகத்தினுடைய தலைவர்கள் வேணும். இன்னும் பார்க்க சொல்ல போனா திமுகலயே பல அதிருப்தி தலைவர்கள் இருக்காங்க அனைத்து சமூகத்திலிருந்தும். அவர்களும் இதை நோக்கி வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. உதாரணமாக முதல்வர்கள் 2-3 நாளைக்கு முன்னாடி அவர்களுடைய பொதுக்குழுவில் பேசிய போது என்ன சொன்னாங்க, எனக்கு தூக்கம் வரவிடாம பண்றாங்க என்னுடைய தலைவர்கள், மூத்த அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதை வந்து ஒரு சீரியஸாக அந்த மூத்த அமைச்சர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை. பொன்முடி அவர்களோ, இல்லைனா வந்து இவராகட்டும், ஏ ராஜாவாகட்டும், இல்லைன்னா துரைமுருகன் ஆகட்டும், அதை நினைத்து ஒரு பதட்டப்பட்டதாவே தெரியல. அவர்கள் கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி வந்து நிறைய பேருக்கு வந்து இது வந்து ஒரு வாய்ப்பாக அமையும். அப்ப திமுகவிலே கூட சில பிளவுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அப்படி இருக்கும்போது ஒரு வலுவான கூட்டணியை அமைப்பதற்கு பாஜக தயாராகி வருகிறது சொல்லாமே தவிர, தனியாக நிற்பதற்கு உண்டான தயார்படுத்திக் கொள்வது என்று நான் பார்க்கல. சார், இப்போ மோடி தேவர் ஜெயந்தியை அட்டன் பண்ணால் திமுகவோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? அதே மாதிரி ஓபிஎஸ் சசிகலா, இபிஎஸ் இவர்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் சார்? அதாவது இப்போதைக்கு அது யாருமே வந்து அதை பெருசா பாப்புலரைஸ் பண்ண மாட்டாங்கன்னு தான் பாக்குறேன். திமுக அதை அண்டர்பிளே பண்ணும் கண்டிப்பா. ஆனா ஏற்கனவே வந்து திமுகவுக்கு ஒரு மக்கள் மத்தியில ஒரு அதிருப்தி இருக்கு என்பதை முதல்வர் உணர்ந்து இருக்கிறார். ஏன்னா அவங்களுக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வரும் இல்லையா? ஏன்னா முதல்வரா இருக்கும் பட்சத்தில் ஒரு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் கண்டிப்பாக கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி கலெக்ட் பண்ணும்போது வந்த தகவல்களின்படி ஒரு மக்கள் மத்தியில் ஒரு கண்டிப்பாக ஒரு அதிருப்தி நிலவி வருகிறது. அதுல வந்து அது ஆடிங் ஃபியூவல் டு த ஃபயர், இந்த தலைவர்கள் மற்றும் அமைச்சர்களுடைய பேச்சு அமையுது. அப்படிங்கறனால தான் அவர் முதல்ல என்ன பண்ணார், ஒரு லெட்டர் எழுதினார். இது வந்து ஒரு மந்திரிகளையோ தலைவர்களையோ கண்டிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் அவர் கண்டிப்பா தனியே தனிமையில கூட்டு கண்டிச்சிருப்பார். அதை பொது வழியில செய்யணும். இப்ப நீங்க வந்து ஒரு பொதுக்குழுவில் நடந்ததோ இல்ல செயற்குழுவில் நடந்த விஷயமோ வந்து அந்த ஸ்பீச் அப்படியே வெர்பாட்டும் வெளில வரணும்னா, எய்தர் யாரோ வந்து இதை வந்து வேண்டுமென்றே வெளியிட்டு இருக்காங்க, இல்ல திமுகனுடைய அமைப்பே வந்து இதை வெளியில வரணும் அப்படின்னு எதிர்பார்த்திருக்காங்க. ஏன்னா அப்பதான் மக்களுக்கு போய் சேரும், முதல்வர் நல்லவர், முதல்வர் இதை பத்தி எல்லாம் வருத்தப்படுறார், முதல்வர் இதுக்கு ஆக்ஷன் எடுக்கிறார் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக இது வெளியில வந்திருக்கு. இதெல்லாம் ஏன் செய்யணும்? ஏன்னா கலைஞர் அவர்கள் இருந்த காலகட்டத்தில் கூட அவர் இந்த மாதிரிலாம் செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படவில்லை. இன்ஃபேக்ட் ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை நடந்தா கூட அதை வந்து ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் மூலமாக அப்படியே வந்து அப்படியே ஒரு சேனலைஸ் பண்ணி எடுத்துட்டு போவாரே தவிர, அவர் வந்து இந்த மாதிரி ஒரு லெட்டர், ஒரு பெரிய ஒரு கடிதம் எழுதுவதோ, இல்ல வந்து செயற்குழு பொதுக்குழுல அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு வருத்தப்பட்டு பேசுவதோ, இதெல்லாம் கலைஞர் அந்த காலகட்டத்துல செய்ததே கிடையாது. அப்போ முதல்வருக்கு, ஸ்டாலின் அவர்களுக்கு இது ஒரு நிர்பந்தமாக இருக்கு. அந்த நிர்பந்தம் வந்து ஏன் வந்ததுன்னா,
கிரவுண்ட் ரியாலிட்டி அவருக்கு தெரியுது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இப்போ தேவர் ஜெயந்திக்கு மோடி அவர்கள் வருகிறார் என்றால் அதை வந்து அண்டர்பிளே தான் பண்ணுவாங்க, இல்ல அப்படியே கண்டுக்காம விட்டுருவாங்க, இல்ல வரத அதை வந்து ஒரு எதிர்வினை ஆற்றுறதுக்கு ரொம்ப தீவிரமா யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா எதிர்வினை ஆற்ற ஆரம்பிச்சால் தேவர் கம்யூனிட்டி ஆர் முக்குலத்தோர் கம்யூனிட்டி பாஜக பக்கம் சாய்ந்து விடும் என்ற பயம் இருக்கும். அதே சமயத்துல இபிஎஸ் ஓபிஎஸ் சசிகலா அவர்கள், அட்லீஸ்ட் முக்கியமாக ஓபிஎஸ் அண்ட் சசிகலா அவர்கள் இதை வரவேற்பார்கள் தான் நான் பார்க்கிறேன். இபிஎஸ் அதை வந்து அண்டர்பிளே பண்ணிட்டு அதை வந்து ஒரு வரவேற்பத மாதிரி ஒரு பாவனை காமிச்சு விட்டு போயிடுவாரு. ஏன்னா இபிஎஸ் பொறுத்தவரைக்கும் அதை எதிர்க்க மாட்டார் கண்டிப்பா. அதை வந்து யாராவது நிருபர் கேட்டா அவர் நல்லது தானே, நம்மளுடைய தமிழ் தலைவர் தேவர் ஐயா அவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குது நல்லது தானேன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. வேற ஓபிஎஸும் சசிகலா அவர்களும் இதை ஓப்பனாவே வரவேற்பாங்க அப்படின்னு தான் பார்க்க, அவங்களுடைய ரியாக்ஷன் அப்படிதான் இருக்கும். திமுக இதை அப்படியே சைலண்டா இருந்துருவாங்க. ஏன்னா யாரும் போய் திமுகவை போய் கேட்கவும் போறதில்லை. ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் யாரும் நீங்க உங்க தேவர் ஜெயந்திக்கு இவர் வராரு இதை பத்தின ஒரு உங்களுடைய அபிப்பிராயம் என்னன்னு சொல்லிட்டு யாரும் கேட்கவும் மாட்டாங்க. ஏன்னா அது வந்து திமுகல இருந்து ஒரு ஆர்டர் வந்துடும் ரிப்போர்ட்டர்ஸ்க்கெல்லாம், இது ரொம்ப தர்மசங்கடமான கேள்வி அதை கேட்காதீங்கன்னு ஒரு ஆர்டர் வந்துருச்சுன்னா அந்த கேள்வியை கேட்பதற்கு அவர்கள் வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் திமுக இதுக்கு ஒரு ரியாக்ஷனே இருக்காது, விவாதங்கள் கூட இருக்காது என்பது என்னுடைய பெரிய என்னுடைய பார்வை. அவர் தமிழகம் வருவதனால் அந்த வருகையை பற்றி ஒரு விவாதம் இருக்கும், டிவி டிபேட்ஸ் இருக்குமே தவிர அதை தாண்டி இது வந்து அரசியலா அதுவான்னு ஒரு தலைப்பை வச்சு ஒரு பெரிய விவாதம் இருக்காது என்பதே நான் எதிர்பார்க்கிறேன். சார் கடைசி கேள்வியா, நீங்க வந்து இப்ப ஓட்டு அரசியல் விட்டு வெளியே போகும்போது முன்னாடி சொன்னீங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய பலருக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்கல, பல ஹிஸ்டாரிக்கல் லீடர்ஸ்க்கு அது நீங்க சொன்னீங்க, முத்துராமலிங்க தேவர் அவர்களும் அதற்கு ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி எல்லாம் அங்கீகாரம் கிடைக்காம இத்தனை நாள் இருந்ததற்கு என்ன காரணம் சார்? சி, அங்கீகாரம் கிடைக்காமல் இருந்ததற்கு முக்கியமாக திராவிட அரசியல் தான் காரணம். இன்னொன்று, தமிழ்நாட்டில் அதை வந்து ஒரு அங்கீகாரம் தேவை என்று நாம் வந்து அதை ஒரு பெரிய அளவில் எடுத்துட்டு போல. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஹிஸ்டாரியன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழன் ஆர் சோழா கிங்டம் ஆகட்டும், இல்லை பாண்டியர்களை ஆகட்டும், இல்லை பல்லவர்களை ஆகட்டும், நாம் பாடப்புத்தகத்தில் படித்ததை எவ்வளோ, மூன்று மார்க் கேள்வி, நான்கு மார்க் கேள்வி தான் வரும் ஒரு நம்ம ஒரு பாடப்புத்தகத்தில் ஒரு வருஷத்தில் படிக்கும் போது பார்த்தீங்கன்னா. வேற ஒரு முகலாய எம்பையரை பத்தி பாத்தீங்கன்னா ஒரு 35 மார்க் கேள்வி 40 மார்க் கேள்விக்கு வரும். ஏன்னா ஒரு 10 சாப்டர் இருக்கும், ஒரு ஒரு கிங்கை பத்தியும், அவுரங்கசீப் பத்தி ஒன்று இருக்கும், ஷாஜகானை பத்தி ஒன்று இருக்கும், அவரை பத்தி ஒன்று இருக்கும், இவரை பத்தி ஒன்று இருக்கும். அதே மாதிரி நீங்க வந்து பிரிட்டிஷ் ராஜ்யத்தினுடைய லார்டு செவரல் லார்ட்ஸ் கவர்னர்ஸ் இருந்தவங்களுடைய யூனோ சாப்டர்ஸ் இருக்கும். ஸோ நம்ம தமிழனுடைய தமிழ் வரலாறு என்பதை வெளியில் வந்துவிடக்கூடாது என்று பார்த்து கொண்ட கவனம் திராவிட அரசியலுக்கு உண்டு, இடதுசாரி அரசியலுக்கு மிக மிக முக்கியமாக உண்டு. ஏன்னா தமிழ்நாடை வந்து அவர்கள் ஆன்மீக பூமியாக என்றுமே கருதினது கிடையாது, அது வந்துடக்கூடாது, அந்த மாதிரி ஒரு நாட்டம் வந்துடக்கூடாது. ஏன்னா இங்க தமிழகத்துல இருந்த தலைவர்கள் அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்காமல் இருந்த தலைவர்கள் எவ்வளவு பேரை பாருங்க. நீங்க வீரபாண்டிய கட்டபொம்மனா இருக்கட்டும், இல்ல மருது சகோதரர்கள் எடுத்துக்கோங்க, வ.உ. சிதம்பரம் பிள்ளை எடுத்துக்கோங்க, இல்ல நீங்க காமராஜரே எடுத்துக்கோங்க சார். காமராஜரை பத்தி எத்தனை பேர் படிக்கிறோம் நம்ம ஒரு பள்ளி பாடக திட்டங்கள்ல. இல்ல நீங்க வந்து இதே மாதிரி வந்து சோழ சேர பாண்டிய பல்லவ வம்சங்களை பற்றின ஒரு வரலாறை எடுத்துக்கொண்டு பாருங்கள், தேவரையா போன்ற தலைவர்களை எடுத்துக்கொண்டு பாருங்கள். இது எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருட்டடிப்பு செய்யப்பட்டார்கள். இது வந்து இதற்கு இடதுசாரி மற்றும் திராவிட அரசியல் தான் ஒரு முக்கியமான காரணம். அது நாடு முழுக்க இந்த மாதிரி நம்மளுடைய வரலாறை திருவு செய்தது இடதுசாரி அரசியல். தமிழ்நாட்டில் அது இடதுசாரி அரசியலோட திராவிட சித்தாந்த அரசியலும் சேர்ந்து கொண்டது. ஏன்னா நீங்க வந்து ஈவேரா பற்றிய ஒரு பாடம் இருக்கு, இப்ப கருணாநிதி அவர்களை பற்றிய ஒரு பாடம் இருக்கே தவிர சேர சோழ பாண்டிய நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு ஆட்சியாளர்கள் சேர சோழர் நாட்டு எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம சவுத் ஈஸ்ட் ஏசியன் கண்ட்ரீஸ்ல எல்லாம் இருந்தது. அப்படிப்பட்ட பறந்து விரிந்த ஒரு சாம்ராஜ்யத்தை பற்றி நாம் வந்து ஒரு சின்னதா ஒரு சாப்டர், ஒரு 2 பேராகிராஃப் ராஜராஜ சோழன், 2 பேராகிராஃப் ராஜேந்திர சோழன், இவர்களை தவிர வேற யாரை பத்தியும் நம்ம பாட புத்தகத்துல படிச்சது கிடையாது. சோழ சாம்ராஜ்யம் வந்தா இந்த இரண்டு சோழர்கள் பத்தி தான், விஜயால சோழன்கிட்ட ஆரம்பிச்சு த லேட்டர் சோழாஸ் அதுக்கப்புறம் ஓல்டன் டே சோழாஸ் பத்தி நம்ம படிச்சதே கிடையாது. ஸோ எதற்கு சொல்ல வரேன்னா, இது எல்லாமே வந்து செய்தார்கள் என்றால் ஒரு தேசிய நீரோட்டத்தில் நாம் கலக்க வேண்டி வரும் அப்படி என்பதற்காகவே இதை
இதை வெளிக்கொண்டு வராமல் செய்த இது வந்து திராவிட சித்தாந்த அரசியலை சார்ந்தது. அதெல்லாம் இப்ப வெளி வருது. ஏன்னா இப்பவும் பாத்தீங்கன்னா நம்ம நேஷனல் லெவல்ல வர ஹிஸ்டரி ரீரைட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த நம்மளுடைய நம்ம வந்து கஜினி முகமது 18 முறை படையெடுத்து வந்தான்னு சொல்லிட்டு நம்ம வந்து படிச்சிருக்கோமே தவிர, அந்த 18 முறையில 17 முறை அவனை தோற்கடித்து அனுப்பின மன்னன் யாருன்றதை நம்ம யாருமே படிக்கவே இல்லை. ஸோ இதுதான் நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்ட வரலாறு. நம்மளுடைய நம்ம நாட்டினுடைய வரலாறை நம்ம நம்ம மக்களுக்கு சொல்லியே கொடுக்கவில்லை. அப்படின்னும் போது அதையெல்லாம் செய்யக்கூடிய இடத்துல இப்ப பாஜக இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு. அதனால வந்து இந்த ஒரு அங்கீகாரம் பல தலைவர்களுக்கு கிடைக்க வேண்டும், தேசிய அளவு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும். அரசியல்ல கிடைக்குதோ இல்லையோ, தேசிய அளவுல அங்கீகாரம் கிடைக்க வேண்டும். அதற்கு இது ஒரு இது மாதிரி ஒரு ஸ்டெப்ஸ் எல்லாம் தேவைப்படுது. சார், மோடி தேவர் ஜெயந்தி விசிட் பண்றத பத்தி பேசினோம், ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் பத்தி பேசினோம், ஹிஸ்டரி பத்தி பேசினோம். மீண்டும் வேறொரு வீடியோட சந்திப்போம் சார். உங்களோட கருத்துக்கள் ஷேர் பண்ணுறதுக்கு நன்றி. வணக்கம். ஜெய்ஹிந்த். ரொம்ப ஜெய்ஹிந்த்.